புதுச்சேரி வந்துள்ள செஸ் ஒலிம்பியாட் ஜோதியை தற்போது துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அது 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் சென்னை அடுத்துள்ள மகாபலிபுரத்தில் வருகின்ற 28ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான இந்த பிரச்சார ஜோதியை ஜூன் 19ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இந்த பிரச்சார ஜோதியானது இந்தியாவில் உள்ள 36 மாநிலங்களுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி கடைசியாக சென்னை அருகே உள்ள மகாபலிபுரம் சென்றடைய இருக்கிறது. இந்நிலையில் இந்த செஸ் ஒலிம்பியாடின் பிரச்சார ஜோதியானது தற்போது புதுச்சேரி வந்திருக்கிறது. இந்த பிரச்சார ஜோதிக்கு புதுச்சேரி நுழைவுவாயுவில் புதுச்சேரி அரசின் மாநில ஒருங்கிணைப்பு குழு மற்றும் நேரு யுவ கேந்திரா சார்பாக வரவேற்பு அளிக்கப்பட்டு தொடர்ந்து கடற்கரை சாலை வழியாக தற்போது இந்திரா காந்தி உள்விளையாட்டு அரங்கிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த செஸ் ஜோதியை கிராண்ட் மாஸ்டர் ஆகாஷ் தற்போது கொண்டு வந்து புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனிடம் கொடுத்திருக்கிறார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த செஸ் ஜோதியை பெற்றுக்கொண்டு புதுச்சேரியிலும் இந்த 44வது சர்வதேச செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பங்கேற்பதை உறுதி செய்திருக்கிறார். மேலும் இந்த நிகழ்ச்சியானது தற்போது புதுச்சேரி இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த ஜோதியை பெற்றுக்கொண்டு தற்போது அவருடன் மாநில அரசு சார்பில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி உள்ளிட்டோர் பங்கேற்று தற்போது இந்த நிகழ்ச்சியானது வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் ஜோடியானது புதுச்சேரியிலிருந்து அந்தமான் கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து இந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறும் சென்னைக்கு 28ஆம் தேதி அன்று கொண்டு வரப்பட உள்ளது. மோகன்.